ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. இன்றையோட வீடியோவில் நம்ம இந்த காமன் சென்ஸ் அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோங்க. அது எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சிறு வயதுலேருந்து இன்னும் சின்ன வயசுலேயாவது இந்த திட்டம் வாங்கியிருப்பீங்க, இல்லை வளர்ந்ததுக்கு அப்புறமா உங்கள் ஆஃபீஸ்லேயாவது இந்த திட்டம் யார்கிட்டையாவது வாங்கியிருப்பீங்க. கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம். இந்த காமன் சென்ஸ் தான் என்னதாங்க அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு மனசில் இருந்திருக்கும். அது இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் அது எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்றதுக்கும் தான் இந்த வீடியோ. முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, காமன் சென்ஸ் இஸ் நாட் காமன். அதாவது காமன் சென்ஸ் அப்படின்றது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியும் இருக்காது, எல்லார்கிட்டையும் இருக்கவும் இருக்காது அப்படின்றது புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியமான விஷயம். ஆனால் இந்த காமன் சென்ஸ் இருக்கிற மக்கள் இருக்காங்க தெரியுமா, அந்த மக்களால் எந்த ஒரு இடத்துலையும் வாழ்ந்து விட முடியும். வாழ்ந்து விட முடியுன்ற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. ஏன் தெரியுங்களா, வாழ்க்கையில் வெற்றி பெறுறோம் தோக்குறோன்றதுல செகண்டரி, ஆனால் வாழ்க்கையை வாழும்பொழுது நிறைய பிரச்சனைகள் வராமல் ஈஸியாக தலைவலி நிறைய இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் இல்லாமல் வாழறது இருக்கு இல்லைங்களா, அந்த வாழ்க்கை காமன் சென்ஸ் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு இருக்குங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி புரிய வைக்கிறது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஊர்லேருந்து மெட்ராஸுக்கு வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எந்த இடத்துலேருந்து வந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு மெட்ராஸ் வந்து ஒரு ஏலியன் லேண்டாக தான் தெரிஞ்சிருக்கும். இந்த வாழ்க்கை என்ன, இந்த மனிதர்கள் என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புதுமையாக தான் தெரிஞ்சிருக்கும். யாருக்குமே யாருமே மரியாதை கொடுக்காத மாதிரி தெரியுது, எல்லாருமே கழுத்தில் கத்தி வச்ச மாதிரியே பேசுகிறாங்களே, நிறைய நேரத்தில் கழுத்தில் கத்தி வைக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்களே, இந்த மாதிரியான நிறைய சிந்தனைகள் உங்கள் மனசில் வந்து போயிருக்கும். நீங்கள் ஒரு மெட்ராஸ்காரராக இருந்து நீங்கள் வேறு ஊருக்கு போயிருந்தீங்கனாலும் உங்களுக்கு அதுவும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்துருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இப்படிலாம் இருக்கக்கூடாது, எப்படி தானே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வாழ்க்கை கஷ்டமாயிடும். அவங்க அந்த இடத்துல ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறதும் அவங்களுடைய வாழ்க்கை முறையை மதிப்பதும் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் தெரியுங்களா, உங்கள் வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, எனக்காவது ஒரு நாள் உறவினர்கள் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வராங்கன்னு வச்சுப்போமே, ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தால் ஓகே, ஒரு பத்து பன்னெண்டு பேர் வந்தால் கொஞ்சம் பரவாயில்ல, வேறு வேறு ஊர்லேருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க, நாலு பேர் தங்குற வீட்டில் ஒரு நாற்பது பேர் தங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கவுங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கும், அவங்களோட தேவைகளை அவங்க அடையணும் அப்படின்னு நினைக்கும்போது அதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், அது எத்தனை பேருக்கு தொந்தரவு கொடுக்கும், இப்படிலாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஏன் இப்படி இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது தவறு அப்படின்னு நினச்சபோது இது தவறுன்னு நினைக்கிறோம், ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும், அவங்களும் நல்ல மனிதர்கள் தான், அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கும், இந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும், இந்த இடத்துல நானும் வாழணும் அப்படின்னா எந்த இடத்துலலாம் நான் விட்டு கொடுக்கணும், எந்த இடத்துலலாம் நான் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா கூட அது எப்படி நான் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும், அவங்களுடைய மனசை பாதிக்காமல், இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு வர வர ஒரு புதுமையான விஷயத்தை பார்க்கும்பொழுதோ இல்லை புதுமையான மனிதர்களை பார்க்கும்பொழுதோ இவங்க வேறு, இவங்க தப்பானவங்க அப்படின்ற எண்ணம் போய் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கும், அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கணுன்றது கூட இல்லை, அவங்களோட வாழ்க்கை முறை அப்படியே இருக்குது, அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுமா, அந்த வாழ்க்கை முறையை என்னோட வாழ்க்கை முறையை நான் மாற்றிக்க வேணாம், ஆனால் அதுக்கு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து அந்த இடத்துல என்னால் வாழ முடியுமா அப்படிங்கிற சிந்தனை இருக்கு இல்லைங்களா. புட்டிங் யுவர் செல்ஃப் இன் அதர் பர்சன் ஷூஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அவங்களுடைய கண் பார்வையின் மூலமாக உலகத்தை பார்க்க முயற்சி செய்வது, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்றத யோசிக்க முயற்சி செய்கிறது. இந்த மாதிரி சிந்திக்கிற மனிதர்களால் எப்பயுமே வாழ்க்கையை ஈஸியாக வாழ முடியுங்க. ஏன்னா எப்பயுமே தன்னை பற்றி மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்க இந்த உலகத்தில் மற்றவங்களுடைய மனசுக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் மரியாதை கொடுக்குற மனிதர்கள் மிகவும் குறைவு, அந்த மனிதர்களை இந்த உலகம் கண்டிப்பாக போற்றும். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுங்களா, இவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்குறேன் எல்லாம் செய்கிறேன், ஆனால் என்னை இழந்து தானே இது இந்த எல்லா விஷயத்தையும் நான் செய்ய போகிறேன்னு நினச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் பிரச்சனை. இவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் எல்லாம் செய்கிறேன், ஆனாலும் என் தேவைகளையும் எந்த முறையில் சொல்லி எந்த முறையில் புரிய வைத்து இவர்களிடமிருந்து இதை நான் எடுத்துக்கொள்வது அப்படின்றதுலையும் குறியாக இருக்கணும், இல்லைன்னா ஏமாலியாக மாறிடுவோம். இந்த பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேலன்ஸை புரிந்து கொள்வதும் அமல்படுத்துவதும் தான் காமன் சென்ஸ். இது ஒவ்வொரு ஊருக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் மாறும், ஒவ்வொரு வீட்டுக்கும் மாறும். ஸோ வாழ்க்கையில் புதுமையான விஷயங்களை பார்க்கும்பொழுது இந்த விஷயம் ஏன் இப்படி இருக்குது, இது எனக்கு பிடிக்கலையே, எனக்கு நினச்ச மாதிரி இந்த விஷயம் இல்லையா அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி மதிக்க பழகிறது, அந்த இடத்துல ஒற்று என்னால் எப்படி வாழறதுக்கு முயற்சி செய்கிறது, இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கும்பொழுது நமக்கு இந்த உலகமும் புரிய ஆரம்பிக்கும், மனிதர்களும் புரிய ஆரம்பிப்பாங்க, அதுதான் காமன் சென்ஸாக உருவாகும். இதில் ரொம்ப நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ எல்லா மனிதர்களுக்கும் இந்த விஷயத்தை நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், மரியாதையையும் புரிந்து கொள்ளும் முயற்சியும் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கை எளிமையாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், நிறைய நேரத்தில் வெற்றிகரமாகவும் இருக்கும். ஸோ இதுதான் காமன் சென்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்.